ஏழாம் வகுப்பு இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களில் இரண்டாம் நிலை சான்றுகள் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம் இரண்டாம் நிலை சான்றுகள் என்பது இலக்கியங்கள் அதாவது வாழ்க்கை வரலாற்று நூல்கள் சுயசரிதைகள் பயணக்குறிப்புகள் தொடக்கத்தில் தொடக்கத்துல தான் பக்தி இயக்கம் தோன்றியது பின்னர் தான் வட இந்தியாவில் பக்தி இயக்கம் தோன்றியது பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே சோழர்களுடைய பங்களிப்பு இங்கே மிக முக்கியமான சோழர்களினுடைய பக்தி இலக்கியங்கள் தான் மிக முக்கியமான காலம் பக்தி இலக்கிய காலம்னே சொல்லுவாங்க இதை ஒரு கேள்வியாகவே கேட்பாங்க கம்பராமாயணம் போல் சேக்கிரார் இயற்றிய பெரிய புராணம் பனிரெண்டு ஆழ்வார்கள் மொத்தமாக ஆழ்வார்கள் இயற்றியதை வந்து நா நா நாதமுனி நாலாயிர திவ்ய பிரபந்தம்னு தொகுத்திருப்பார் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவாரம் எழுதியிருப்பாங்க மாணிக்கவாசர் வந்து நாலாவதாக வருவார் இவர் திருவாசகம் எழுதியிருப்பார் பனிரெண்டாம் நூற்றாண்டு ஜெயதேவர் தேவர் கீத கோவிந்தம் ஜெய தேவர் கீத கோவிந்தம்னு சொல்லிட்டு பனிரெண்டாம் நூற்றாண்டுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் பதினைந்தாம் நூற்றாண்டு கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் கபீர் பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டவர் கபீர்தாஸ் வந்து பதினைந்தாம் நூற்றாண்டுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும் சார்பற்ற இலக்கியங்கள் இதில் கங்கா மதுரா கங்கான்னு வரும்போது மதுரா கங்காதேவியுடைய மதுரா விஜயம் இது குமார மதுரைக்கு வந்தது படையெடுத்து வந்தது விஜயநகர அரசன் அதை பற்றி சொல்லுது அடுத்து அமுக்த மால்யுதா இது வந்து ஒரு தெலுங்கு காவியம் தெலுங்கு காவியம்னு சொல்லுவாங்க அமுக்த மால்யுதா கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து வெண்ணை அமுக்குவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணதேவராயருடைய அமுக்த ஒரு தெலுங்கு கிருஷ்ண இன்னும் ரெண்டு எதிர்க்கிறாரு உஷா பரிணயம் அடுத்தது ஜாம்பவதி கல்யாணம்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் எதிர்க்கிறாரு கிருஷ்ண தேவராயர் அதுவும் உங்க குறிப்பிடத்தக்கது அமுக்த மாதால விஜயநகர பேரரசோட தொடர்புடையது பிருத்திவிராஜ ரசோ இது வந்து ராஜபுத்திர அரசனுடைய தொடர்புடையது பிரித்திவிராஜ ரசோ சந்த் பார்தை சந்து பார்த்தை பிரித்திவிராஜ ரசோ இதை கேள்வியை கேட்பாங்க அதிகமாக இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே ஒரு சான்று அந்த ஒரே ஒரு சான்று எதுன்னு கேட்டால் ராஜதரங்கிணி கல்ஹனர்து கல்ஹனருடைய ராஜதரங்கினி இது காஷ்மீருடைய வரலாறை பத்தி சொல்லும் பதினோராம் நூற்றாண்டு பதினோராம் நூற்றாண்டு ஒரு ஒன்னு கல் ஹனர் இன்னொரு ஒன்று ராஜதரங்கணி ஆசிரியர் நூல் ரெண்டுத்தையுமே சேர்த்து படிச்சுக்கோங்க மின்கஜ் சிராஜ் அல்லது மின்கஜ் உசு சிராஜ் இந்த இடத்துல மின்கஜ் சிராஜ்னே படிங்க அப்பதான் ஷார்ட்கட்டாக ஈஸியா இருக்கும் நசிருதீன் மாமூதுவால் ஆதரிக்கப்பட்டவர் தான் இந்த மின்கஜ் சிராஜ்ங்கிறவரு இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு தபகத் இ நசிரின்னு சொல்லிட்டு தபகத்னா என்ன பல தலைமுறைகள் பல நூற்றாண்டுகள்னு அர்த்தம் தபகத்னா அரேபிய மொழி சொல்லுது இந்த இடத்துல நசிரி என்பது இவர் ஆதரித்தவர் வந்து நசிருதீன் அதனால நசிரின்ற பேர்ல புத்தகத்தை எழுதிட்டார் மின்கஜ் சிராஜ் இந்த நூல் எதை பற்றி சொல்லுது முகமது கோரி இருக்கிறார் இல்லையா கோரி முகமது வந்து படையெடுக்க வந்தார் அந்த படையெடுப்பில் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரையிலான வரலாறை வந்து நமக்கு கொடுக்கறது எதுன்னு கேட்டால் தபகத் ஈ நசிரி அதாவது தலைமுறை பல தலைமுறைகள்னு இந்த இடத்துல சொல்லிட்டேன் தான் முகமது கோரியில் ஆரம்பித்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வரைக்கும் ஆட்சி செஞ்ச அவர்களுடைய தலைமுறைகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இது இல்டுமிஷ் இறந்து போனது ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு தெரியும் கிபியில் அதான் இது வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்து இல்டுமிஷனுடைய இறுதி காலத்தில் கஜினியில இருந்து கஜினியில இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர் தான் இந்த ஹசன் நிசாமி இல்டுமிஷனுடைய அவையில் இருந்தவர் தான் ஹசன் நிசாமி இது ஒரு முக்கியமான நூல் இது தாஜ் உல்மா அசிர் தாஜ்மஹால் இல்லை தாஜு உல்மா அசிர்ன்னு சொல்லிட்டு யார் இதுன்னு கேட்பாங்க ஹசன் நிசாமி இது அசிர்னு வந்தால் அது ஹசன் நிசாமி ஆசிஇர் அசிர் ஆசஇின் அசன்னு சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஹசன் நிசாமின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க தஜ் உல் மா அசீர் என்ற நூல் குத்புதீன் ஐபக் பற்றிய பல செய்திகளை வந்து தருது குத்புதீன் ஐபக்னா யார் முதல் அடிமை அடிமை அம்சத்தினுடைய முதல் ஆட்சியாளர் டெல்லி சுல்தானத்தை தோற்றுவிச்சவர் அவரை பற்றின செய்திகள் தான் தஜ் உல் மா அசீர்ங்கிற நூல் நமக்கு தருகிறது ஹசன் நிசாமியுடையது இந்த நூல் தான் டெல்லி தஜ் உல்மா அசீர் என்னும் நூல் ஹசன் இசாமியுடைய நூல் தான் டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை வந்து கூறுகிறது முகமது பின் துக்லக்கின் அரசவை வரலாற்று ஆசிரியர் பரானி இந்த இடத்துல பரணி ஜியாவுத் பரணிங்கிறது ஃபுல் நேமு முகமது பின் துக்லக் யார் அவர் முரண்பாடு மூட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அவர் செய்கிறது எல்லாமே தப்பு தப்பாகவே போய் முடியும் முரண்பாடு மூட்டை முகமது பின் துக்லக் அரசவை வரலாற்று ஆசிரியர் தான் இந்த வரலாற்று ஆசிரியர் பற்றி கேட்பாங்க இவர் எந்த வரலாற்று இந்த வரலாற்று ஆசிரியர் யாருடைய அவையில் இருந்தார் துக்லக்குடைய அவையில் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனில் கொஷின் வரும் இந்த பரானி தான் தாரிக் இ பெரோஷாக்கி அப்படிங்கிற நூலை வந்து படிச்சிருக்கிறார் பெரோஷாகியை பற்றி படிச்சிருக்கிறார் ஆனால் இருந்தது முகமது பின் துக்லக்கு யாருடைய அரச வரலாற்று ஆசிரியர் முகமது பின் துக்ளக்குடைய வரலாற்று ஆசிரியர் தான் ஜாவூத் பரணின்னு சொல்லணும் ஆனால் ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வருவார் முகமது பின் துக்ளக்கு அடுத்ததாக வந்தவர் தான் ஃபெரோஷா துக்ளக்கு அதை தெரிஞ்சுக்கணுங்க அந்த பெரோஷா துக்லக்கை பத்தியும் இந்த பரானி வந்து எழுதியிருக்கிறார் பரணியுடைய ஃபெரோஷாகிங்கிற அந்த புத்தகம் பால்பனில் ஸ்டார்ட் பண்ணி ஃபிரோஷா துக்லக் வரைக்கும் வந்து வரலாற்றை நமக்கு சொல்கிறது டெல்லி சுல்தான் வரலாற்றை விளக்குகிறது இதை கேள்வி கேட்கலாம் தாரிக்கி பெரோசாகிங்கிற அந்த புத்தகம் யாருடையதுன்னு கேட்டால் பரானின்னு சொல்லிடலாம் இந்த பரானி யாருடைய அவையில் இருந்தாருன்னு கேட்டால் முகமது பின் துக்லக் அவையில் இருந்தாருன்னு சொல்லிடலாம் இந்த தாரிக்கி பெரோசாகிங்கிறது பால்பனில் ஸ்டார்ட் பண்ணி பெரோசா வந்து முடியுது இங்க வந்து பெரிஸ்டா அவர் எழுதினது சொல்லிட்டு இந்த பெரிஸ்டாங்கிறது பதினாறாம் நூற்றாண்டுல தொற்று பதினாறாம் நூற்றாண்டில் வந்து முகலாயர்கள் உள்ள வந்திருப்பாங்க அதான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் படையெடுத்து வந்தார் பாபர்னு சொல்லி முதலாம் பாடிபட் போர்னு படிச்சிருக்கீங்க அப்ப இது வந்து பதினாறாம் நூற்றாண்டு முகலாயர் ஆட்சியின் குறித்து தான் இது விவரிக்கிறது இந்த இடத்துல தாரிக்னா என்ன தாரிக்னா எதில் படிக்கிறீங்க வரலாறுல வேதகாலம்னு படிக்கிறீங்க அப்போ தாரிகுனா வேத வரலாறை பற்றி சொல்லுவது இங்கே முகலாயருடைய வரலாறை பற்றி சொல்வது தாரிக்கி பெரிஷ்டாங்கிறது இங்கே பரோஷாக்கிங்கிறது டெல்லி சுல்தானியத்தினுடைய வரலாறை பற்றி சொல்கிறது தபக்கத் அரேபிய சொல் தலைமுறைகள் நூற்றாண்டுகள் பொருள் தபகத்னா ரெண்டு பொருள் இருக்குது த ஜூக்கு ஜூக்னா ஜோக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தின சுயசரிதை எது ஜோக் பண்றீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூக்குங்கிறது பாரசீக சொல் பாரசீக சொல் தான் சுயசரிதைன்ற பொருளை கொடுக்குது த ரிக்கு எதில் இருக்கு ரிக்கு வரலாறுல படிக்கிறோம் ரிக் வேதம்னு அப்போ வரலாறு என்ற பொருள்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க த குயுக் இங்க குயுக்னா குத்புதி நாய்ப்பு வச்சுக்கோங்க எங்க படிக்கிறோம் வரலாறுல படிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து அரேபிய சொல் தான் அரேபிய சொல் தான் எதை குறிக்குதுன்னு கேட்டால் வரலாறு குறிக்குது அதே போல் இங்கே பாரசீக சொல் ஒன்றே ஒன்று வருது ஜூக் த ஜூக் ஜூக்னு வந்தால் மட்டும் அது பாரசீகச் சொல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தபகத்துங்கிறதும் அரேபிய சொல் தான் பதினாறாம் நூற்றாண்டில் பாபரினுடைய பாபர் நாமா தெரிஞ்சிருக்கும் இப்போ அக்பருடைய அக்பர் நாமா எழுதுனது யாருன்னு கேட்டால் அபுல் பாசல் அபுல் பாசல் தான் அக்பர் நாமா எழுதிருக்கிறார் அவர்தான் வந்து அயனி அக்பரின்னு ஒரு புத்தகம் இருக்கு இந்த அக்பரி இந்த இடத்துல ஒரு அயனி அக்பரி இருக்கா வந்து தபகத் அக்பரின்னு இருக்கா இதுவும் அக்பரி இதுவும் அக்பரி தான் சின்ன ஆ அதுக்கு சின்ன ஆ அபுல் பாசல்னு சொல்லிடலாம் இந்த அக்பரின் வந்தா தபகத் கத் இங்கே அகமத் பாருங்க நிஜாமுதீன் அகமத்ன்னு இதை வச்சு எடுத்துருங்க அயனி அக்பரிக்கும் தபகத் இ அக்பரிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால் அயனி அக்பரில வந்து அக்பரை வந்து உயர்வாக பயங்கர உயர்வாக சொல்லியிருப்பாங்க ஆனால் தகபத் இ அக்பரி வந்து உண்மைத்தன்மையை என்னவோ நம்பகத்தன்மை வாய்ந்த கருத்தை மட்டும்தான் இவர் பதவி நிஜாமுதீன் அகமது வந்து பதிவு செஞ்சுருப்பார் பதினாறாம் நூற்றாண்டில் பாபர் எழுதியது பாபர் நாமா பதினேழாம் நூற்றாண்டில் வந்து ஜஹாங்கீர் எழுதியது தஜூக் இ ஜஹாங்கீரிங்கிறது தஜுக் என்றால் சுயசரிதைன்னு அர்த்தம் பாரசீக சொல் சுயசரிதை ஜஹாங்கீர் தனது சுயசரிதையை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு பதானி பதானியுடைய பதானியின் வரலாறுன்னு சொல்லணும் இதை தாரிக் ஈ பதானின்னு சொல்லுவாங்க தாரிக்னா என்ன சொல்லியிருக்கோம் வரலாறுன்னு சொல்லியிருக்கோம் அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க பதானியின் வரலாறு தாரிக் இ பதானி இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி வந்து வெளியிடப்பட்டது ஒரு மூன்று தொகுதியாக வரும் மூன்று விஷயத்தை இது சொல்லும் நமக்கு ஒன்று வந்து அக்பருடைய ஆட்சியை பற்றி பேசுகிற தொகுதி அவருடைய நிர்வாகத்தை பற்றி பேசுகிறது ரெண்டாவது அடுத்ததாக மக்கள் தொகையை பற்றி சொல்கிறது மூன்றாவதுன்னு சொல்லி மூன்று விஷயத்த சொல்லியிருக்கோம் பதானியின் வரலாறு என்னும் நூல் ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறது தான் பதானியின் வரலாறுங்கிற நூல் அக்பரை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கோம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய அரசு வந்து தமிழகத்தில் வலிமையாக இருந்தது அதாவது சோழர்கள் வீழ்ச்சிக்கு அப்புறம் பிற்கால சோழர்களுடைய வீழ்ச்சி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போதில் மூன்றாம் ராஜேந்திரன் வந்து முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து ஜெயிப்பார் அப்போ வந்து அடையும் சோழ பேரரசு அடைந்து இப்போ பாண்டிய பேரரசு வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும் பாண்டிய பேரரசு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா வெனிசு நகரத்தை சேர்ந்த மார்கோ போலோங்கிற ஒரு பயணி தமிழகத்துக்கு வராரு தமிழகத்தில் எங்கே வராருன்னு கேட்டால் காயல் துறைமுகத்துக்கு வராரு காயல் துறைமுகம் எங்கே இருந்தாலும் கேட்குறீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அந்த காயல் துறைமுகம்னு சொல்கிறது காயல் துறைமுகத்துக்கு வந்திருக்கிறாரு இவர் மார்கோ போலோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டுலேயும் வந்திருக்கிறாரு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்றுலேயும் வந்திருக்கிறாருங்கிறது இங்கே குறிப்பு மார்கோ போலோ சீனாவிலிருந்து தான் கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுக அரேபியாவில் இருந்தும் எடுத்துக்கோங்களேன் ரெண்டு நாட்டிலையும் அரேபியாவில் இருந்தும் இருந்தும் பார்த்தீங்கன்னா கப்பல்கள் இந்த காயல் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தது துறைமுகத்தில் நிரம்பி இருக்குமா அந்த சீனா நாட்டு கப்பலும் அரேபியா நாட்டு கப்பலும் காயல் துறைமுகத்தில் அவ்வளோ இருக்குமா அப்போ வணிகம் அவங்க கூட தான் நிறையா நடந்திருக்குதுன்னு சொல்லப்படுது இவர் எங்கேருந்து வந்தார் இவர் வெனிஸ் நகரத்திலேருந்து வந்திருக்கிறாரு சொந்த ஊர் வர வழி பார்த்தீங்கன்னா சீனாவிலிருந்து கப்பலில் வந்ததாய் மார்கோ போலோ சொல்லியிருக்கிறார் இது வந்து மிக இம்பார்ட்டன்ட் இருந்து தான் கப்பலின் வழியாக நான் மார்கோ போலோ வந்து இங்கே பாண்டி நாட்டுக்கு வந்திருக்கேன் தூத்துக்குடிக்கு அதுவும் காயில் துறைமுகத்துக்கு நான் வந்திருக்கேன்னு மார்கோ போலோ பதிவு செய்கிறாரு மார்கோ போலோ இன்னொரு குறிப்பு சொல்கிறாரு பாருங்க ஆயிரக்கணக்கில் வந்து குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக வந்து இறக்குமதி செஞ்சாங்களாம் எங்கேருந்து அரேபியா குதிரையாவும் பாரசீகத்திலிருந்தும் அரேபியாவில் இருந்து அரேபிய குதிரைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அரேபிய குதிரை பாரசீகத்திலிருந்தும் அந்த ஆயிரக்கணக்கில் குதிரைகள் வந்து இறக்குனாங்க தென்னிந்தியாவில் கடல் வழியாக தான் இறக்கினாங்களாம் அப்படின்னு மார்கோ போலோ குறிப்பிட்டு சொல்கிறார் மார்கோ போலோ குதிரைகள் வந்து இறங்குனதை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு குதிரை வியாபாரம் செஞ்சவங்க வந்து குதிரை செட்டிகள்னு சொல்லுவாங்க அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கிறார் மார்கோ போல உடன்கட்டை ஏறுதலை பற்றியும் சொல்லியிருக்கிறார் உடன்கட்டை ஏறுதல் வழக்கத்தில் இருந்ததுன்னும் பதிவு செஞ்சிருக்கிறார் மார்கோ போல மட்டும் கிடையாது விஜயநகருக்கு வருகை தந்த நிக்கோலோ கோண்டி இத்தாலி நாட்டை சேர்ந்தவரும் உடன்கட்டை ஏறுதலை பற்றி பேசியிருக்கிறார் மார்கோ போல பாண்டிய நாட்டுக்கு காயல் துறைமுகத்துக்கு வந்தவர் இவரும் உடன்கட்டை ஏறுதலை பற்றி பேசியிருக்கிறார் மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பத்துதாவும் உடன்கட்டை ஏறுதலை பற்றி சொல்லியிருக்கிறார் நீ கஜினி ஞாபகம் வச்சுக்கோங்க கஜினி காலத்தில் தான் அல்பருணி இந்தியாவுக்கு வராருங்க கஜினி வந்து பதினேழு முறை படையெடுத்துருக்காரு படிச்சிருக்கிறீங்க கஜினி முகம்மது ஒரு ஏதோ ஒரு படையெடுப்பின் போது என்ன பண்ணியிருக்காருன்னா அல்பருணியவும் தான் கூடவே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாரு அல்பருணி பதினோராம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் பத்து ஆண்டுகள் வந்து தங்கியிருந்திருக்கிறாருங்கிறது முக்கியம் அல்பரூனி பத் பத்து ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தாருங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது பத்தாண்டுகள் சும்மா கிடையாது இந்தியாவில் அலைஞ்சி தெரிஞ்சு இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இந்தியா முழுவதும் பயணம் மேற்கொண்டு இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கிற மக்களையும் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணார் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா மொழியும் கற்றுக்கிட்டார் இங்கே வந்து சமஸ்கிருதத்தை படித்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிவிப்போப்பு தமிழ் படித்த மாதிரி நினச்சிக்கோங்களேன் இந்தியாவுக்கு வந்த அல்பருணி வந்து சமஸ்கிருதத்தை வடமொழி தானே வட இந்தியாவில் இருக்கும் வடமொழி தானே ஃபேமஸ் அப்போ வடமொழி தான் சமஸ்கிருதத்தை அல்பருணி படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் இந்திய தத்துவங்களை எல்லாத்தையுமே படித்தார் அல்பருணி படிச்சுட்டு ஒரு புத்தகமும் வெளியிடறாரு பாருங்கள் ஹிந்துன்னு இந்தியாவை பற்றி தகு யுக் ஹிந்து என்ற நூலையும் அல்பருணி தான் வெளியிட்டார் இது ரொம்ப முக்கியமான நூல் அடிக்கடி கேட்பாங்க தகு ஹிந்து இந்தியாவின் வரலாறை பற்றி இந்தியாவை பற்றி இந்தியாவின் வரலாற்றை எழுதியது யாருன்னு கேட்டால் அல்பருனின்னு சொல்லி கேக் சொல்லணும் கஜினி முகமதுடைய சோமநாதபுரம் படையெடுப்பு இருக்குது இல்லையா ஆயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த சோமநாதபுரம் படையெடுப்பை வந்து கஜினி வந்து எடுத்தார் படையெடுத்து வந்தார் அப்படிங்கிற செய்தியவே நமக்கு வந்து யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் அல்பருனி எழுதி வச்ச அந்த குறிப்பு மூலயமா தான் நமக்கு தகவலே கிடச்சிருக்கு இப்போ பதினோராம் நூற்றாண்டுனால் கஜினி கூடவே அல்புருவணி வந்தார்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் அடுத்து பனிரெண்டாம் நூற்றாண்டுனா மார்கோ போலோ காயல் துறைமுகத்துக்கு பனிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டு இருந்ததை விட பதிமூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்லணும் அதை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி போது அது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வரும் சரி இங்கே பதினாலாம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் வரா இபின் பட்டுடா வராரு பதினாலாம் நூற்றாண்டில் மொராக்கோவில் இருந்து புறப்பட்டு வராருங்க எகிப்து வழியாக தாங்க இந்தியாவுக்கு வராரு எகிப்து வழியாக தான் இந்தியாவுக்கு வந்து அடைகிறாரு அதனால் எகிப்தை வந்து சில முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா எகிப்து வந்து ஒரு செல்வம் கொழித்த நாடுன்னு சொல்லி எகிப்தை பற்றியும் எகிப்தையும் சுற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கே வரார் யார் மொரக்கோ நாட்டு பயணி இபின் பத்துதா பத்துதா எகிப்து போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு இவருடைய பயணக்குறிப்புகள் பயண நூல் என்ன தெரியுமா இப்படி பயணம் பண்ண இந்த மொராக்கோ நாட்டு பயணி இபின் பத்துதாவுடைய பயண நூல் பேர் வந்து ரிக்லா இதையும் தெரிஞ்சுக்கணும் இதை கேள்வியை கேட்பாங்க ரிக்லாங்கிறது மிக முக்கியமானது இந்தியாவினுடைய வணிகமே எகிப்தின் வழியாக தான் நடைபெற்றதுன்ற செய்தியவும் இதிலிருந்து தான் அந்த ரிக்லாங்கிற புத்தகத்தின் மூலயமா இபின் பத்துதாவுடைய பயணக்குறிப்பு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உடன்கட்டை ஏறுதலை பற்றி இபின் பத்துதா சொல்லியிருக்கிறார் சாதி குறித்தும் சதி என்பதை குறித்தும் ரெண்டுத்தையுமே இபின் பத்துதா இரண்டத்தையும் சொல்லியிருக்கிறார் வெளிநாட்டு துறைமுகங்களில் வந்து இந்திய வணிகர்களினுடைய அந்த விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் கூட அவர் சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கிறோம் டெல்லி டெல்லியை பற்றி சொல்கிறாரு பாருங்கள் டெல்லி வந்து ஒரு பறந்து விரிந்த நேர்த்தியான ஒரு நகரம் இந்த நாட்கள் தான் சுல்தான் முகமது பின் துக்லாக் முரண்பாடு மூட்டை இருக்கிறார் பாருங்க டெல்லியிலேருந்து தலைநகரத்தை வந்து என்ன பண்ணுவார் தௌலதாபாத்துக்கு மாத்துவார் அதாவது தேவகிரின்னு சொல்லணும் தௌலதாபாத்துக்கு மாத்துவார் அப்போ டெல்லி வந்து பொட்டல்காடா மாறிடுச்சுங்கிற செய்தியும் யார் சொல்கிறா பத்துதா பத்துதா இபின் பத்துதா தான் டெல்லி பொத்தல்காடா மாறிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன் இபின் பத்துதான் டெல்லி பொட்டல்காடா மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் சித்தரிக்கப்பட்டதாக இருக்குது பாருங்க இபின் பத்துதான்னு சொல்லி இதில் வந்து விஜயநகருக்கு வருகை தருந்த விஜயநகர அரசை பற்றி எழுதின ஒரு மூன்று பேர் இருக்கிறாங்க அவங்க யார் யாருன்னு பார்த்துருவோம் நிக்கோலோ கோண்டி இவர் வந்து இத்தாலி நிக்கோலோ கோண்டி நித்தாலியிலேருந்து வந்த அந்த நிக்கோலோ கோண்டி ஆயிரத்தி நானூற்றி இருபதில் வந்து விஜயநகருக்கு வருகை தந்தார் அடுத்தது ஒரு இருபத்தி மூணு வருஷம் அதில் ஆட் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு வரும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணில் அடுத்ததாக யார் வர்றாங்கன்றதுதான் இந்த இடத்துல கேள்வி இது வரிசை அமைப்பில் வந்து கேட்டுருவாங்க விஜயநகருக்கு வந்தவங்க ஃபஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் யாருன்னு கேட்கும்போது நம்ம மாட்டிக்குவோம் அதில் ஒரு கேள்வி வரும் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்றில் வந்தது யார் அப்படின்னு கேட்கும்போது அப்துல் ரசாக் அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாரு நிக்கோலோ கோண்டிக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது பிளேஸ் யாரு அப்துல் ரசாக்கு ரெண்டாவது ரேங்க்கு அப்துல் ரசாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்துல் ரசாக் எங்கேருந்து இருந்து ஆசியாவினுடைய அந்த அப்துல் ரசாக் அப்துல் ரசாக் சின்ன பெரியா ஆசியாவினுடைய அந்த ஹீரட் நகரத்தில் இருந்து இங்கே விஜயநகருக்கு வந்திருக்கிறார் இந்த ஹீரட்டுங்கிற நகரம் என்ன தெரியுமா இந்த செங்கிஸ்கான் மங்கோலியர் செங்கிஸ்கான் கொடூரமானவன் நம்ம படிப்போம் இல்லையா மங்கோலியர் செங்கிஸ்கானுடைய மாபெரும் அரசர் அவருடைய அரசவை இருந்த இடம்தான் அரசவை இருந்த இடம்தான் அந்த ஹீரட்டு அங்கேருந்து இருந்து வந்திருக்கிறார் பார்த்துக்கோங்க அடுத்தது மூன்றாவது ரேங்க்கு யாருக்கு தரோம் அப்படின்னா டோமிங்கோ பயஸ்க்கு வந்து மூன்றாவது ரேங்க் தரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் இந்த நகருக்கு விஜயநகருக்கு வருகை புரிந்திருக்கிறார் விஜயநகருக்கு இவர் யார் டோ டோ என்னது டோ டோ டோமிங்கோ பயஸ் போ 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 போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீசியர் தான் டொமிங்கோ பயஸ் இங்கே வந்திருக்கிறாரு இதெல்லாம் எந்த நாட்டில் இருந்து யார் யார் வந்திருக்காங்கன்றது மிக முக்கியமாக கேட்பாங்க எந்த வருஷம் அதே போல் கால வரிசைப்படுத்தி சொல்லுங்கன்னு சொல்லிவிடுவாங்க அப்போ முதல் ரேங்க் வந்து நிக்கோலோ கோண்டி நிக்கோலோ தாலி நிக்கோலோ தாலி இத்தோலோ இது தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்கட் அடுத்ததாக வந்து அரேபிய அந்த அப்துல் ரசாவுக்கு ரெண்டாவது ரேங்க் கொடுத்துருக்கோம் அப்துல் ரசாக்கு எங்கேருந்து வராரு மத்திய ஆசியாவிலேருந்து வராரு இப்போ மூணாவதாக தான் நம்ம டொமிங்கோ பயஸு விஜயநகருக்கு வருகை புரிந்திருக்கிறார் இந்த பாடத்தில் இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் வந்து மிக முக்கியம் இந்த நூல்கள் நூல் ஆசிரியர்கள் கேட்பாங்க இந்த பயணிகள் யார் யார் வந்தாங்கன்றது கேட்பாங்க பயணிகளில் குறிப்பாக வந்து பதிமூணாம் நூற்றாண்டில் வந்த மார்கோபுலம் பதினோராம் நூற்றாண்டில் கஜினி கூட வந்த அல்பருனி இந்த மாதிரி கேள்விகள் வரும் பதினாலாம் நூற்றாண்டில் வந்தது இந்த டொமிங்கோ அதாவது யார் பதினாலாம் நூற்றாண்டில் இபின் பத்துதான் வந்தது இதெல்லாம் கேட்பாங்க பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் நிக்கோலோ கொண்டியும் அப்துல் ரசாக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டில் வந்திருக்கிறாங்க அடுத்து பதினாறாம் நூற்றாண்டில் தான் இந்த டொமிங்கோ பயஸ் போர்ச்சுகீஸர் பதினாறாம் நூற்றாண்டில் வந்திருக்கிறாரு நன்றி வணக்கம்